ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தற்கோலம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். இது வந்து 1.5 கிலோ அளவு வெங்காயம், 3-4 கிலோ அளவு இருக்கும் சிக்கன், சரியாக ஞாபகம் இல்லை, கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி, அதனால் நான் வந்து அளவு சொல்லலை, நீங்கள் அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். என்ன பண்ணாலுமே அப்படி தான், வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வதங்கினாதான் சூப்பராக இருக்கும். இப்போ 2 ரம்ப இலை மட்டும் உடச்சி போட்டுக்கிட்டாங்க. இது அப்படியே இருந்து நல்லா வதங்கட்டும், லைட்டாக மூடி வச்சு வேணாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பக்கத்தில் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே தனித்தனியாக தான் பேஸ்ட்டு பண்ணி வச்சு சேர்த்துக்கிறாங்க. இது வந்து பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து 4 ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளியில் ஒரு 5 தக்காளி போல் இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இது கூட கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றிக்கலாம், புதினா மல்லி எல்லாமே. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம குழம்பு இறக்கிட்டு தான் சேர்த்துப்போம், ஆனால் இப்போவே சேர்த்துக்கும் போது அதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த சிக்கன்லேயும் இறங்கி கிரேவி ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறத விடவே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது கூட சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதுதான். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இனி சிக்கன் வேகிறது வரைக்கும் அப்படியே கலரி விட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல அந்த தண்ணியிலே வேக வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு மட்டும் சேர்த்தா போதும், மீதி மசாலா எல்லாம் நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இதே மெத்தடில் நாட்டுக்கோழியும் ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி வந்து குக்கரில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1.5 தேங்காயை திருவி தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து சேர்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வத்தல் பொடி சேர்த்துக்கலாம்.
வத்தல் பொடி, சோம்புத்தூள் ரெண்டு மட்டும் தான் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. மல்லித்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே செம சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டு மசாலா மட்டும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெடிமேடு மசாலாவும் தேவையில்லை. அப்படி ஒரு டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.